பாம்பு கடிக்குது இல்லைங்களா? பாம்பு ஏன் தெரியுமா கடிக்குது? நீங்க பாம்பை பார்த்து பயப்பட்டதா பாம்பு உங்களை கடிக்கும். பாம்பு ஏன் கொத்துதுன்னா, அதை பார்த்து நீங்க பயப்பட்டா மட்டும்தான் கொத்து தெரியுங்களா? நாம பயப்பட்டோம்னா நம்ம உடம்பில் அட்ரினல் சுரப்பி சுரக்கும். பார்த்தீங்களா, சுகர் எடுத்துட்டு கொட்டுன்னு பாத்தீங்களா, அட்ரினல் சுரப்பி சுரந்துருச்சுன்னா அந்த வாசம் வரைக்கும் இல்லைங்களா, அந்த வாசம் பாம்பு தெரிஞ்சிடும். பாம்பு அங்க போயிட்டு இருக்கோம், இந்த ரூம்ல தனியாக பார்த்துருக்கீங்க, பாம்பு இப்படி போகுது, இந்த வழி இப்படி நடந்து போகுது, நீங்க என்ன பண்றீங்க, ஊருக்கு போகுது, நீங்க பாக்குறீங்க, திரும்பி நடந்துறது பாக்குறீங்க, பாம்பு சொன்ன உங்க மனசுல பயம் வந்துருச்சா? மனதில் உள்ள பயம் அட்ரினல் சுரப்பி ஆக்டிவேட் பண்ணதா? குளுக்கோஸ் சுரந்துருச்சா? உடனே அந்த பாம்பு என்ன பண்ணும், இந்த வாசம் கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த பாம்பு என்ன பண்ணது, யாரோ நம்மள பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி அது வந்து சேஃப்டியா கொத்திட்டு போயிடுது. இதே நீங்க அமைதியே கண்ண மூடி தியானம் பண்ணிருக்கீங்க, ஒரு பாம்பு நீங்க பார்க்கவே இல்லை, அந்த பாம்புக்கு ஒரு மனிதன் இங்க உட்கார்ந்துருக்காருன்னு தெரியவே தெரியாது, அது கண்டுக்கல, அது வாட்டுக்கு அது போயிட்டு இருந்தது, அது வாட்டு போயிட்டு இருக்கும். நாம பயந்தா மட்டும்தாங்க பாம்பு கொத்தும். எதுக்கு சொல்றேன்னா, காட்டுக்குள்ள தியானம் பண்றாங்க ஞானிகள் ரிஷிகள்லாம், ஏன் ஒண்ணும் பண்றதுன்னா, புள்ளி சிங்கி எதா இருந்தாலும் சரிங்க ஒண்ணும் பண்ணாது. நாம தியானம் பண்ணும் பொழுது நம்மள நாமே அறியாம உட்கார்ந்துருக்க இல்லைங்களா, எந்த மிருகங்களும் அது வாட்டுக்கு வரும், பாம்பு மேல ஏறி அப்படியே போயிட்டு இருக்கும், சிங்கங்க போயிட்டு இருக்கும், எதுவும் ஒண்ணும் பண்ணாதுங்க. உங்களை மறந்துலேயே உட்கார்ந்துட்டு வரைக்கும், அதை பார்த்து நீங்க பயப்படாத வரைக்கும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. நாம எந்த மிருகத்தை பார்த்து பயப்படுறோமோ அந்த வாசம் அதுக்கு புரிஞ்சு அது நம்மளை எதிரியா ட்ரீட் பண்ணும். அது எது தெரியுமா ட்ரீட் பண்ணுது, பயத்துல நாம ஏதாவது அதை பண்ணிடுவோம்னு பயந்து அதை நம்மளை போட்டு தெரியுது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எங்கேயாவது எப்பாவது ஏதாவது மிருகங்கள் பாம்புகள் பார்த்தீங்கன்னா, மனசை மட்டும் ஒழுங்கா வச்சுக்கோங்க, அதுல தப்பிச்சுக்கலாமா?